நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, ஏன்னா இதோடைய டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இதை நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நிறைய பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஆரோக்கியமானது, ப்ரோட்டீன் ரிச்சானது. ஸோ வாரத்தில் ஒரு டைம் கூட நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போ வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, அதையும் இந்த கடலைப்பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சம அளவு எடுத்து பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணுங்கள். இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க. உங்கள்கிட்ட டைம் இருக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட இதை ஊற வச்சுக்கலாம். டைம் இல்லைன்னா மட்டும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட பொடியாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தக்காளி நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி இருக்கும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது வந்து முழுமையாக சாஃப்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட மாட்டீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாஸ் வந்து கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பருப்பு உருண்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பருப்பு உருண்டைகளை போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த உருண்டைகளே நிறைய தண்ணியை இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியோட பச்சை வாசனை போகணும். நம்ம வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்போட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு உருண்டைக்கு தேவையான பருப்பு அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பு அரை மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நாலு வரமிளகாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா பருப்பு அரைச்சதுக்கப்புறமா நம்ம கலப்போம்ல அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு அரைச்சாச்சு, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் பருப்பு அரைச்சிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. பருப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது பேட்ச் பருப்பு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரைக்கப்பளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக அரைஞ்சி சேர்த்துட்டு ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம பருப்புரண்டை சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும், அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லா இடத்துலையும் படணும். ஸோ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகள் குழம்புல சேர்க்கும்போது பிரியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது போல் நீங்கள் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அந்த அரிசி மாவு உறிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் குழம்புல உருண்டைகளை சேர்க்கும்போது உருண்டை வெடிக்காது, உடையாமல் வரும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அரிசி மாவு அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதும். அரிசி மாவு அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா உருண்டைகள் ரொம்ப ஹார்டாயிரும் வெந்து வரும்போது. இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இது போல் உருண்டைகள் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. விரிசல் இல்லாத உருண்டைகள் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதே போல் மீதற்கு எல்லா மாவுலேயும் நான் உருண்டைகள் தயார் பண்ண போகிறேன். மீதம் இருக்க மாவில் நீங்கள் இது போல் வடை செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் மாவில் உருண்டைகள் பண்ணியிருக்கேன். எப்போதுமே உருண்டை குழம்பு பண்ணும்போது நான் கொஞ்சம் மாவு எடுத்து வடை செய்வேன். ஸோ உங்களுக்கு வடை செய்ய விருப்பம் இல்லைன்னா எல்லா உருண்டைகளையுமே நீங்கள் வந்து குழம்புலையே சேர்த்துடலாம். இந்த வடை மசால் வடை மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ காய் எதுவும் கூட நம்ம பொறிக்க தேவையில்லை. சாப்பாடு கூட இந்த வடையே நம்ம தொட்டு சாப்பிட்றலாம். இப்போ குழம்பும் பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆரம்பத்துலேயே அரைச்சி வச்சோம்ல தேங்காய் சோம்பு, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. உருண்டைகளை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் சோம்பு கலவையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்த்ததும் நம்ம கரண்டி வச்சு கலரக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் அந்த உருண்டைகள் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு ரெண்டாவது பக்கம் திருப்பி விடணும். ஆரம்பத்துலேயே நம்ம கரண்டி வச்சு கலந்தோம்னா உருண்டைகள் உடஞ்சி இந்த குழம்புல சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உருண்டைகள் மேலே கரண்டி படக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி சூடான குழம்பை அது மேலே தெளிச்சு விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இது போல் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் ஆகியிருக்கு. உருண்டைகள் வந்து நல்லா வெந்திருக்கு. அதோடய பச்சை வாசனைலாம் போயிருக்கு. கொஞ்சம் கூட உடையலை, விரிசல் விழுகலை. நம்ம எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த உருண்டை குழம்பை சுட சுட சாதத்து கூட சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு கிரேவியும் பக்குவமாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பாரம்பரியமான உருண்டை குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சிகப்பரிசி சாதம் தான் வடிச்சிருக்கேன். இது கூட உருண்டை குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ரைஸ் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட வச்சு சாப்பிடலாம். இது கூட நம்ம செஞ்ச பருப்பு வடையும் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சிம்பிளான ஆரோக்கியமான லஞ்ச் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.